பணத்தின் பணிகள் என்னெல்லாம் பார்த்திருக்கோம் ஏற்கனவே. பணம் வந்து நான்கு நிலையாக, பணத்தின் பணிகளை நான்கு நிலையாக வகைப்படுத்தலாம்னு பார்த்தோம். அதுல முதல் இது என்னது, முதன்மை பணிகள். முதன்மை பணிகளுக்கு கீழே ரெண்டு பார்த்தோம், இடையீட்டு கருவியாகவும் மதிப்பளவை. அடுத்தது இரண்டாம் நிலை பணிகள்ல மதிப்பு நிலைகள்னு பார்த்தோம், வருங்கால செலுத்துதலுக்கு ஒரு அடிப்படைன்னு பார்த்தோம். மூன்றாவது பாயிண்ட் வந்து பணம் வாங்கும் திறனை மாற்றிக்கொள்ளும் ஒரு கருவின்னு பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது துணை பணிகள். ரெடியா? துணை பணிகள் கீழே எத்தனை இருக்கு? நாலு இருக்கு. கடனுக்கான அடிப்படை, கடனுக்கான அடிப்படை. கடன் முறைக்கு அடிப்படையாக அமைகிறது பணம். பணம் இல்லாம நம்ம கடன் எதுவுமே பெற முடியாது. வணிக பரிவர்த்தனை வந்து ஒன்னு ரொக்கத்துல நடக்கும் அல்லது கடன்ல நடக்கும். ஒன்னு ரொக்கம் இல்லைன்னா என்னது கடன். அப்படின்னா என்னது, ஒரு பொருளை போய் நம்ம வாங்குறோம், ஒண்ணு வந்து அவர்கிட்ட காசை கொடுத்துட்டு இந்தாப்பா காசு வச்சுக்கோ ரொக்கமா வச்சுக்கோ நான் பொருளை எடுத்துக்கிறேன்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து நம்ம என்ன பண்ணலாம், கடன். எப்படி கடன்னா என்னது, நான் அப்புறம் தரேன் அல்லது என்னுடைய செக்கை நான் கொடுக்குறேன், என் செக்கை வச்சுக்கிட்டு எனக்கு பொருளை கொடுத்துரு, செக்கை நீ பேங்க்ல போட்டவுடனே உனக்கு அதுல இருந்து காசு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ வந்துட்டு நம்ம பொருளை வாங்குறதா இருந்தா ஒன்று ரொக்கத்தில் அமையும், இன்னொன்று வந்து என்னது கடன்ல நம்மளால வாங்க முடியும். அப்போ கடன்ல நம்ம எப்படி வாங்கலாம்னு சொன்னா, உதாரணத்துக்கு வங்கி வைப்பு ஒருத்தர் வைத்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவர் கணக்குல போதிய அளவு ரொக்க பணம் இருப்பு இருக்கணும். இப்ப வங்கியில ஒருத்தர் வச்சிருக்காரு அக்கௌண்ட்டு, அப்ப அந்த அக்கௌண்ட்ல போதிய அளவுக்கு ரொக்க பணம் இருப்பு இருக்கும் பொழுது மட்டும்தான் அவர் வந்து என்ன பண்ண முடியும், காசோலையை கொடுத்து பொருட்களை வாங்க முடியும். பேங்க்ல அக்கௌண்ட்ல காசே இல்லாம இந்தாங்க சார் செக்கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான்னா அவன் செக்கு போட்டானா அவனுக்கு காசு வராது, வீட்டில் வந்து அடிக்க தான் செய்வான். அப்போ நம்ம எங்கேயாவது செக்கு கொடுத்து வாங்குறதா இருந்தா, நம்ம எந்த பேங்க்கு செக்கு கொடுத்தோமா அந்த பேங்க்ல நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், அந்த அக்கௌண்ட்ல நம்மளுக்கு காசு இருக்கணும். அப்போ அந்த காசு இருந்தால் தான் என்ன பண்ணோம், அந்த அந்த செக்கை அவர் ப்ரெசன்ட் பண்ண உடனே அவருக்கு நம்ம பேங்க்ல இருந்து அவருக்கு காசு போயிடும். ஸோ பணம் வந்து கடனுக்கான ஒரு அடிப்படை. ஆகவே ரொக்க பணமே கடனுக்கான ஒரு அடிப்படையாக அமைகிறது. ஸோ கடனுக்கு வந்து முக்கிய அடிப்படை காரணமே என்னது, பணம் இருந்தால்தான் நம்மளால கடன் பெற முடியும். நெக்ஸ்ட், பணம் தேசிய வருவாய் பங்கீட்டிற்கு உதவுகிறது. பண்ட மாற்ற முறையில தேசிய வருவாய் பங்கீடுக்கு வந்து மிக்க சிக்கல்கள் அதிகம் இருந்தது. ஏன்னா பண்ட மாற்ற முறையில உங்களால கண்டுபிடிக்க முடியாது. பண்டத்தையும் நம்ம மாற்றிக்கொண்டிருந்தால் அதனுடைய மதிப்பை வந்து நம்மளால கணக்கிடவே முடியாது. ரெண்டு வெங்காயத்தாங்க கொடுத்து ரெண்டு தக்காளியை வாங்கிக்கிறோம். இதே இது அந்த வெங்காயத்தையோ அந்த தக்காளியோ மார்க்கெட்ல வச்சிருந்தா அதுல காசு வந்திருக்கும். ஆனா நமக்கு பணம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பண்ட மாற்ற முறையில நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது தேசிய வருவாயுடைய கணக்கீடு மிகவும் சிரமமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தேசிய வருவாய் பங்கீடு, பங்கீடுனா என்னது, தேசிய வருவாய் எங்கிருந்தெல்லாம் வருதுன்னு நம்ம கண்டுபிடிப்பாங்க. செகண்ட் லெசன்ல நம்ம பார்த்தோம், வருமான முறையில தேசிய வருவாயை கணக்கிடுவது. வருமான முறையில இருந்து எப்படி, வேளாண் துறையிலிருந்து எவ்வளோ வந்திருக்கு, தொழில் துறையிலிருந்து எவ்வளோ வந்திருக்கு, பணிகள் துறையிலிருந்து எவ்வளோ வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிலத்திலிருந்து வாடகை மூலமாக எவ்வளோ வந்திருக்கு, உழைப்பு உழைப்புக்கு கொடுக்கின்ற கூலி எவ்வளோ வந்திருக்கு, அல்லது முதலுக்கு கொடுக்கிற வட்டி எவ்வளோ வந்திருக்கு, அல்லது தொழில் அமைப்புக்கு கொடுக்கின்ற லாபம். இதுதான் காரணி வருவாயின்னு சொல்லுவோம் இல்லையா. எதெல்லாம் காரணி வருவாய், நிலத்துக்கு கொடுக்கப்படுகின்ற வாடகை, உழைப்புக்கு கொடுக்கப்படுகின்ற கூலி, முதலுக்கு கொடுக்கப்படுகின்ற வட்டி, தொழில் அமைப்புக்கு கொடுக்கப்படுகின்ற லாபம். அப்போ பணம் என்ற கருவி கண்டறியப்பட்ட பின்தான் வாரம், கூலி, வட்டி மற்றும் லாபம் என காரணிகளுக்கான வருமானத்தை, அதாவது தேசிய வருமான பங்கீட்டை நம்ம எளிதாக கண்டறிய முடிந்தது. மூன்றாவது பாயிண்ட் வந்து இறுதி நிலை பயன்பாடுகளை மற்றும் இறுதி நிலை உற்பத்தி திறனை ஒப்பிடவும் பயன்படுகிறது. இறுதி நிலை பயன்பாடு, மார்ஜினல் யூட்டிலிட்டி, லாஸ்ட் இயர் படிச்சோம் ஞாபகம் இருக்கா, மார்ஜினல் யூட்டிலிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் யூட்டிலிட்டி மைனஸ் டோட்டல் யூட்டிலிட்டி ஆஃப் என் மைனஸ் ஒன் ஞாபகம் இருக்கா. அதே மாதிரி இறுதி நிலை உற்பத்தி திறன், மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி, எம்பி ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு டிபி ஆஃப் என் மைனஸ் டிபி ஆஃப் என் மைனஸ் ஒன். அப்படின்னா என்னது, இறுதி நிலை பயன்பாடு தான் என்னது, மொத்த பயன்பாடுல ஒரு அலகு கூடுதலாக வாங்குறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாட்டில் உள்ள வேறுபாடை தான் நம்ம இறுதி நிலை பயன்பாடுன்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி இறுதிநிலை உற்பத்தி திறன்னா என்னது, ஏற்கனவே 5 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இப்ப 6வது ஒருத்தர் வேலை செய்யறாரு. அந்த 6வது வேலை செய்யறதுனால உற்பத்தியில வித்தியாசம் ஏற்படுகிறது. முதல்ல 5 பேர் வேலை செய்யும் போது 5 மூட்டை அரிசி வந்தது, 6 பேர் வேலை செய்யும் போது 6 மூட்டை அரிசி வந்தது. அப்போ 5 பேருக்கும் 6 பேருக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கு மூட்டையில? 1 மூட்டை. அப்போ அதுதான் என்னது, இறுதிநிலை உற்பத்தி திறன். அப்போ இறுதிநிலை பயன்பாடுகளையும் மற்றும் இறுதிநிலை உற்பத்தி திறனை ஒப்பிடவும் பயன்படுகிறது. பணம் எப்படி உதவி செய்கிறது? இப்ப இறுதிநிலை பயன்பாடுனா என்னன்னு சொன்னா, இறுதிநிலை உற்பத்தி திறன்னா என்னன்னு சொன்ன, இங்க பணம் எங்க மிஸ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கடைக்கு போற, நீ ஒரு ஆப்பிளை பாக்குற, அந்த ஆப்பிளை பார்த்தோடனே உன் மனசுல தோணும் 5 ரூபாய்க்கு இந்த ஆப்பிள் கொடுத்தா வாங்கலான்னு. ஒருவேளை அவர் 6 ரூபான்னு சொல்றாரு, அப்ப நீ என்ன பண்ணுவ, ஐயோ என்னுடைய பணத்தினுடைய மதிப்பு ஜாஸ்தி, அவர் கொடுக்குற ஆப்பிள் எப்படி இருக்கு, மதிப்பு கம்மியா இருக்கு, அப்போ வந்து நான் இதை வாங்க மாட்டேன். அப்ப என்ன பண்ணுவோம், பேரம் பேசுவோம், சார் அந்த ஆப்பிளை வந்து 5 ரூபாய்க்கு கொடுங்கன்னு. அவர் வந்து 5 ரூபாய்க்கு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நான் கொடுக்குற பணத்தினுடைய இறுதிநிலை மதிப்பும் நான் வாங்கக்கூடிய பொருளாகிய அந்த ஆப்பிளுடைய இறுதிநிலை மதிப்பும் ஒன்னா இருக்குதா சமமான்னு பார்த்த பிறகுதான் நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம். அப்போ பணம் தான் என்ன பண்ணுதான், இறுதிநிலை பயன்பாடையும் பணத்தினுடைய பயன்பாடையும் ஒப்பிட பயன்படுகிறது. அதே மாதிரிதான் இறுதிநிலை உற்பத்தி திறன். ஒருத்தர் வேலைக்கு ஒருத்தர் வேலை ஒரு ஒரு முதலாளி ஒரு தொழிலாளிய வச்சிருக்காருன்னு வச்சுக்கோ, அவருடைய வேலையை பார்ப்பாரு, அவர் என்ன மாதிரி வேலை செய்யறாரு, என்னுடைய உற்பத்தி திறன்ல அவருடைய பங்களிப்பு எவ்வளவு. நல்ல வேலை செய்யற ஊழியக்காரனா இருந்தா என்ன பண்ணுவாரு, நிறைய சம்பளம் கொடுப்பாரு. என்னுடைய உற்பத்தி திறன்ல அவனுடைய பங்களிப்பு மிகவும் குறைவா இருந்ததுன்னா என்ன பண்ணுவாரு, வருமானத்தை குறைச்சிருவாரு. அப்போ இங்கேயும் இறுதிநிலை உற்பத்தி திறனோட என்னுடைய பணத்தினுடைய இறுதிநிலை திறனையும் ஒப்பிட்டு பார்க்க நம்ம எது நம்மளுக்கு உதவி செய்கிறது, பணம் உதவி செய்கிறது. நுகர்வோ தனது மொத்த பயன்பாட்டினை உச்ச நிலைப்படுத்தும் நோக்கில் தான் நுகரும் பல்வேறு பொருட்களின் இறுதிநிலை பயன்பாடுகளை பணத்தின் துணையுடன் சமப்படுத்த வேண்டியதாகிறது. என்ன பொருள் வாங்கினாரோ அந்த பொருள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடும் என்னுடைய பணத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடையும் அவர் என்ன பண்ணுவார், ஒரு நுகர்வோர் சமன்படுத்த விரும்புவார். ஏனெனில் பொருட்களின் விலை பணத்தில் உள்ள நிலையில் இறுதிநிலை பயன்பாடுகள் பணத்தின் அலகுகளால் வெளிப்படுத்தும் போதுதான் அவைகளை ஒப்பிட்டு பயன்பாட்டினை உச்சநிலைப்படுத்த முடியும். ஒரு பொருளிலிருந்து கிடைக்கக்கூடிய இறுதிநிலை பயன்பாடை நான் பணத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா தான் என்னால் அந்த பணத்தை பொருளை வாங்க முடியும். அதுபோல உற்பத்தியாளரும் தனது லாபத்தினை உச்சநிலைப்படுத்த, உற்பத்தியாளருடைய நோக்கம் என்னது, லாபம் அடையணும், அந்த லாபம் எப்படி இருக்கணும், உச்சம் அடையணும். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, பல்வேறு உற்பத்தி காரணிகளை பயன்படுத்துவாரு. அப்ப அந்த உற்பத்தி காரணிகளுடைய இறுதிநிலை உற்பத்தி திறனை வந்து எதோடு ஒப்பிடுவாரு, பணத்தோடு ஒப்பிடுவார். புரிஞ்சுதா? அப்போ இறுதிநிலை பயன்பாடுகளை மற்றும் இறுதிநிலை உற்பத்தி திறனை ஒப்பிடவும் பணம் பயன்படுகிறது. நெக்ஸ்ட், பணம் மூலதனத்தின் உற்பத்தி திறனை உயர்த்துகிறது. மூலதனம் சொல்லும்போது மூலதனம் பல வகைப்படும். என்னென்ன மூலதனம், இதையும் லாஸ்ட் இயர் நம்ம படித்தோம். பண மூலதனம் இருக்கு, மனித மூலதனம் இருந்து இருக்கு, அப்புறம் இயந்திரங்கள் எல்லாம் வைத்திருக்கிறோம்ல, அதுவும் ஒரு மூலதனம் தான். ஓகே, அப்போ மூலதனம் பல் வகை வடிவங்களில் காணப்படுகிறது. மூலதனம் பல வகைகளில் காணப்படுகிறது. பணமும் ஒரு மூலதனம் தான். எப்படிப்பட்ட மூலதனமா, நீர்மை தன்மை கொண்ட ஒரு மூலதனம். பணம் நீர்மை தன்மை கொண்ட ஒரு மூலதனம். நீர்மை தன்மைனானது எளிதா, இப்போ ஒரு கடைக்கு போறோம், டக்குன்னு பணத்தை கொடுத்தோன்னே பொருளை கொடுத்துடலாம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது, நீர்மை தன்மை. அப்போ பணம் ஒரு நீர்மை தன்மை கொண்ட ஒரு மூலதனம். அதாவது பண மூலதனத்தை நம்ம என்ன பண்ணலாமா, எளிய முறையில பிற வகை மூலதனமாக மாற்றிக்கொள்ளலாம். இப்ப கடைக்கு போறோம், ஒரு வாஷிங் மிஷின் வேணும், பணத்தை கொடுக்குறேன், டக்குன்னு என் பணமா இருந்தது இன்னதாயிடுச்சு, ஒரு இயந்திரமா மாறிடுச்சு. அப்போ பண மூலதனத்தை எளிய முறையில் பிற வகை மூலதனமாக மாற்றலாம். பணம் கையில வச்சிருக்கேன், ஒரு லேண்டை பாக்குறேன், அந்த லேண்டை வாங்கணும்னு யோசிக்கிறேன், பணத்தை கொடுக்குறேன், லேண்டை வாங்கிக்கிறேன். அப்போ பணமா இருந்த மூலதனம் இப்ப என்னதான் மாறிடுச்சு, நிலமா மாறிடுச்சு. அதே மாதிரி பிற வகை மூலதனங்களையும் நான் என்ன பண்ணலாம், பணமா மாற்றிக்கொள்ளலாம். ஒருவேளை என்கிட்ட வந்துட்டு ஒரு கிரெயின் இருக்குது, ஒரு மிஷின் இருக்கு, ஓகே, அந்த மிஷினை கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், வித்துட்டு காசா மாத்திக்கிறேன். அப்ப பணத்தை வைத்து பல மூலதனங்களை வாங்கலாம்,
பல மூலதனத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், பணமாக மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, அப்போ உற்பத்தியில குறைந்த இறுதி நிலை உற்பத்தி திறன் கொண்ட ஒரு மூலதனத்தை மாற்றி அந்த இடத்தில் அதிக இறுதி நிலை உற்பத்தி திறன் கொண்ட மற்றொரு மூலதனத்தை கொணர பணம் துணை செய்கிறது. அப்படின்னா எனக்கு என்கிட்ட ஒரு மூலதனம் இருக்கு, ஒரு லேண்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த லேண்டுனால எனக்கு எந்த லாபமும் இல்லை. அப்போ டக்குன்னு என்ன யோசிக்கிறேன், இந்த லேண்டை வித்துட்டு ரெண்டு காரை வாங்கி விடலாமான்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா கார் ஓட்டினா நிறைய லாபம் கிடைக்குது. அதனால என்ன பண்ணுறேன், ஏற்கனவே இருந்த அந்த நிலத்தை வித்துட்டு அதில் வரக்கூடிய காசை எடுத்துக்கிட்டு நான் என்னத்தை வாங்கிட்டேன், காரை வாங்கிட்டேன். அப்போ என்ன ஆகும், முதல்ல இருந்த நிலத்திலேருந்து எனக்கு வரக்கூடிய இறுதி நிலை உற்பத்தி திறன் குறைவாக இருந்ததுனால அந்த குறைந்த உற்பத்தி திறன் கொண்ட அந்த நிலத்தை வித்துட்டு அதிக உற்பத்தி திறன் கொடுக்கக்கூடிய காரை நான் என்ன பண்ணிக்கிறேன், வாங்கி கொள்கிறேன். அப்போ பணம் மூலதனத்தின் உற்பத்தி திறனை உயர்த்துகிறது. புரிஞ்சுச்சாமா? கடைசிக்கு போலாமா? இதர பணிகள், திரும்ப செலுத்தும் திறனை தக்க வைக்க பணம் உதவுகிறது. திரும்ப செலுத்தும் திறனை தக்க வைக்க பணம் உதவுகிறது. பணம் வந்து பொதுவாக ஏற்புத்தன்மை கொண்டதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். எங்கே போய் நம்ம ஒரு பொருளை வாங்கினாலும் அதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். அப்போ பணம் வந்து ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு சாதனம். அப்போ நிறுவனங்கள் என்ன பண்ணுதான், தங்களின் செலுத்துதல்களை மேற்கொள்ள எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட அளவு ரொக்க பணத்தை தயார் நிலையில் வைத்திருக்கணுமா. ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், அல்லது ஒரு பேங்காக இருக்கட்டும், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எப்போதும் தொடச்சி வச்சு காலி டப்பாவை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க கூடாது. கொஞ்சம் பணம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இருப்பாக உங்கள் கையில் இருக்கணும். புரியுதா சொல்கிறது? இப்போ ஒரு பேங்க்ல இருக்கவங்க ஒருத்தர் காலில் போய் 1 லட்சம் பேங்க்ல வைக்கிறாரு, இன்னொருத்தர் மத்தியானம் வந்து 2 லட்சம் வைக்கிறாரு, சாயந்தரம் ஒருத்தர் வந்து 3 லட்சம் கடன் தரணுன்னே இந்த 2 + 1 3 லட்சத்தையும் எடுத்து எடுத்துட்டு போயிருப்பான்னு கொடுத்துட்டு காலி பெட்டியோட பேங்க்ல உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோ. யாராவது ஒருத்தர் வந்து, சார் நான் காலில் கொடுத்த காசை திருப்பி எனக்கு கொடுங்க சார்ன்னு சொன்னேன், இல்லைப்பா எல்லாம் காலின்னு சொன்னா பேங்க் கல்லடிக்காம விடுவாங்களா? பேங்க்ல எல்லாரும் சேர்ந்து இது திருட்டு பேங்க், காலில் போட்ட காசு இப்போவே காலி ஆயிடுச்சு. அப்போ பணத்தை வந்து என்ன பண்ணணுமா, ஒரு குறிப்பிட்ட அளவு, எல்லா நிறுவனங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு ரொக்க பணத்தை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். இதை போல வங்கிகளும் சரி, காப்பீட்டு நிறுவனங்களும் சரி, அரசும் சரி, தங்களது திரும்ப செலுத்தும் திறனை தக்க வைத்து கொள்ள வேண்டும். இதுக்கு பேர் தான் என்னது, திரும்ப செலுத்தும். யாராவது கேட்டு கொடுத்துட்டு திரும்பி கேட்குறாங்க, அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும், பணத்தை வச்சிருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது, தக்க வைக்க. திரும்ப செலுத்தும் திறன், ஒவ்வொருத்தருக்கும் அந்த திரும்ப செலுத்தும் திறன் இருக்கணும். அதை தக்க வைக்கிறதுக்கு எது உதவுகிறது, பணம் உதவுகிறது. புரிஞ்சுதா? ஓகே, அப்போ நிறுவனங்களா இருக்கட்டும், அரசாங்கமா இருக்கட்டும், வங்கியா இருக்கட்டும், அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனியா இருக்கட்டும், ஓரளவு பணத்தை என்ன பண்ணுமா, தயார் நிலையில வைத்து கொண்டிருக்கணும். அப்பதான் யாராவது வந்து கேட்கும்போது திரும்ப செலுத்தும் திறனை தக்க வைக்க பணம் உதவுகிறது.